ஹாய், நம்ம இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிற காமெடியை பார்க்க போகிறோம். இப்படி தான் கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, மனைவி வந்து புருஷனை கூப்பிடுறாங்க, என்னங்க இங்கே வாங்க, உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுமா, இல்லைங்க இந்த புண்ணியம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்கள இங்கிலீஷில் எப்படிங்க சொல்லுவாங்க? ஏன் இது தெரியாதா? ரொம்ப சிம்பிள்மா, அன்மேரிட், திருமணம் ஆகாதவர்கள். கரெக்டாக தானே சொல்லியிருக்காப்ல? ஓகே, அதே மாதிரி அம்மா வந்து அப்பா கிட்ட, எங்க உங்க பையன் தாங்க முடியல, வீட்டுல எந்த மூளை முடுக்கல வச்சாலும் பணத்தை எடுத்துடுறான், அவனுக்கு தெரியாம இந்த பணத்தை எப்படிங்க பத்திரப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஐடியா இல்ல? அப்பாவை பாருங்க, கரெக்டா பையனை வச்சு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்மா, அவனுடைய காலேஜ் புத்தகத்துல வைமா, ஒரு வருஷம் ஆனாலும் ஒரு ரூபா கூட குறையாம பத்திரமா இருக்கும். எப்படி? ஸோ இப்படிதான் மனைவி கணவன் மனைவி வந்து கணவனை பத்தி, ஏங்க நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒயாம கிச்சன்ல போய் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களே, என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதாச்சியா புருஷனை பாருங்க, ஏண்டி உனக்கு தெரியாதா, டாக்டர் நேற்று என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அடிக்கடி சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கல்ல. ஆமா, அதான் கிச்சன்ல போய் சுகர் இருக்கா இல்லையா கூடுதா குறைதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல அறிவாளி கணவன் தான். ஸோ இப்படி அடுத்து வந்து கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவி சொல்கிறாங்க, எங்க நீங்கள் இப்படி திரும்பா இழைச்சிட்டு வர்றது, எங்கள் அப்பா உங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாருங்க. அப்படியம்மா, நீ என்னம்மா சொன்ன? இல்லைங்க, ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும், பின்ன அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பாவம் கணவன், இப்படிப்பட்ட பொண்டாடி கட்டிக்கிட்டு வாழ்றா பாருங்க. இப்படிதான் மனைவி வந்து தான் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க நான் காரில் போகிறப்போ இந்த டிரைவர் நம்ம டிரைவர் இருக்கார்ல முருகன், ஆமாம், ஒரு நாலஞ்சு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாருங்க, உடனே மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருஷனை பாருங்க, ஏமா கொஞ்சம் பொறு, இன்னும் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். என்னது கொலை பண்ண பக்கறியா நீ? பார்த்துக்கோங்க புருஷனை, நல்ல புருஷன் மாட்டிக்கிட்டாரு. மாமியார் மருமகள், ஓகேவா, மாமியார் மருமகள் காமெடி தான். ஸோ மாமியார் மருமகள்னாலே பிரச்சனைக்கு பஞ்சமில்லாத ஒரு இடம். ஸோ இப்படி தான் அந்த மனைவி வந்து மாமியாருக்கு சமையல் செய்யக்கூடாது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரூட்டு போடுறாங்க. எப்படி பாருங்க, ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க உங்கள் அம்மாவுக்கு நான் என்ன செஞ்சாலும் பிடிக்கலங்கிறாங்கங்க. ஆமாம், இட்லி செஞ்சு போட்டேன் பிடிக்கலங்கிறாங்க, சப்பாத்தி பிடிக்கலங்கிறாங்க, பிரியாணி பிடிக்கலங்கிறாங்க. அப்போ நீ என்னதாம்மா செஞ்சு போட்ட, பேசாமல் பட்டினி போட்டங்க. எப்படி கிரேட் எஸ்கேப்லாம் இருந்தாங்க. கணவன் மனைவினாலே ஒரு நிச்சயமாக நிறைய காமெடி இருக்கும். மனைவி வந்து புருஷனை பார்த்து சொல்கிறா, யோ உன் ஃப்ரெண்டு ரமேஷ் இவி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல, ஆமாம், நிச்சயமாக உங்ககிட்ட கடன் கேட்க தான் வந்திருக்காரு, நீ எப்படிமா சொல்கிற, எங்க காப்பியில் சீனி போட மறந்துட்டேன், ஆனால் என்னம்மா புகழ்ந்து தள்ளுறாரு. கரெக்டான ஐடியா தானே, எவ்வளோ அனுபவம் இருக்கு நமக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. மனைவி வந்து புருஷங்கிட்ட, எங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் தானங்க, நீங்கள் என்னங்க மாற்றி ரெண்டாயிரம் காலத்து பயிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க எதாச்சியா. புருஷனை பாருங்க, இல்லைம்மா ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதான் அப்படி சொன்னேன். எப்படி ரூட்டை போடுறாரு அடுத்த கல்யாணத்துக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. புருஷன் வந்து எதையோ ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காரு, அங்கே போகிறாரு, மேலே போகிறாரு, கீழே வர்றாரு, கட்டில் கீழே பார்க்குறாரு. மனைவி வந்து, யோ என்னத்தையா ஒரு மணி நேரமாக தேடுற, கண்ணாடி போட்டுட்டு தேட வேண்டிதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருஷனை பாருங்க, ஏமா அந்த கண்ணாடியை தான்மா தேடிக்கிட்டு இருக்கேன், இது எல்லார் வீட்லையும் நடக்கிறதானே, கரெக்டு, பத்திரமா வச்சுக்கோங்க கண்ணாடியை. மனைவி வந்து ஆசையாக தன் புருஷனுக்கு சமையல் சாப்பாடு பரிமாறுறாங்க. புருஷனுக்கு வாடை தாங்கலாம் மூக்க பிடிச்சிட்டார். ஏம்மா என்னாச்சு, ஐயோ நேற்று நல்லா இருக்குன்னு சொல்லி மூக்க பிடிக்க சாப்பிட்டேன். ஆமாம், அதான் அதே சாம்பாரை திரும்ப இன்னைக்கு தந்திருக்கேன், அதான் இந்த வாடையா, கடவுளே நல்லா இருக்குன்னு சொன்னது தப்பாக போச்சே, நேற்று உள்ள சாம்பாரை இன்னைக்குமா, வாடை அடிக்க தானே செய்யும், பார்த்து சமையுங்க. இப்படிதாங்க, ஒரு வீட்டில் வந்து திருடன் வந்துட்டான், வந்து எல்லாத்தையும் கையை காலை கட்டி போட்டு மிரட்டி உருட்டி ஒரு ரூமில் அடைச்சி போட்டுட்டு
வீட்டுக்குள்ள பீரோ எல்லாத்தையும் எடுத்து திருடிக்கிட்டு இருக்கான். மனைவி வந்து புருஷங்கிட்ட, யோ நீ ஆம்பளை தானையா, வீட்டுக்கு வந்து திருடிக்கிட்டு இருக்கான், நீ என்னமோ வந்து இப்ப முக்கியமா வந்து நோட்ல எழுதிக்கிட்டு இருக்க, என்னத்தையே எழுதுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. புருஷன் பாருங்க, அடி சும்மா இருடி, நாளைக்கு போலீஸ்கார வந்து என்ன என்ன காணாம போச்சுன்னு கேட்டா நான் தானே சொல்லணும், அதான் இப்பவுமே எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நோட் கார்டு எடுத்து நோட் எழுதிட்டு இருக்காரு. நல்ல புருஷன், நல்ல வீடு, திருடனுக்கு லக்கியான வீடு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடி சீன், கடி ஜோக், முக ஜோக்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ப்ளீஸ் எனக்கு ஒரு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய். தீபாவளி பொங்கல் வந்துட்டு மனைவிக்கு வந்து புருஷனுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. எங்க எங்க நேற்று என் கனவுல நீங்கள் வந்தீங்க? வந்தண்ணா. ஓகே, எனக்கு நிறைய கழுத்து நிறைய நகைலாம் வாங்கி கொடுத்தீங்க. அப்படியா, ஞாபகம் இருக்கா? ஓகே, வெரி குட். புருஷன் எஸ்கேப் ஆகிற டைமை பாருங்க. ஆமாம், அதுக்கு பில்லு கூட உங்கள் அப்பா கட்டியிருப்பாரு. ஆ, அப்பா எப்படி எஸ்கேப் ஆயிட்டாரு? முடியுமா அவளை கிட்ட? அப்போ புரிஞ்சுக்கோங்க.